ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மூணு வெயிட்லாஸ் ட்ரிங்க்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற ஃபேட்டை வந்து பேர்ன் பண்ணி உங்கள் உடம்புல இருக்கிற நச்சு பொருளை வெளியேற்றி டீடாக்ஸ் பண்ணி வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ஒவ்வொரு ட்ரிங்காக பார்க்கலாம் ட்ரிங்க் நம்பர் ஒன் இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் ஒரு கிளாஸ் வாட்டர் அல்லது இரநூத்தம்பது மில்லி வாட்டர் ரெண்டு துண்டு பட்டை எடுத்துக்கோங்க இது கூட டேஸ்ட்டுக்கு ஹனி இப்போ இதனோட ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாட்டரை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் வந்து ரெண்டு பட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா பாயில் ஆகணும் அந்த பட்டையோட அரோமா வந்து அந்த வாட்டரில் இன்ஃப்யூஸ் ஆகணும் அதை வந்து நீங்கள் ட்ரைன் பண்ணிவிட்டு இது கூட உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா ஹனி ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஹனியை தவிர்த்துட்டு நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம் இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டைமில் காலையில் முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ரொம்பவே எஃபெக்டிவான ட்ரிங்க் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரிங்க் நம்பர் டூ இப்போ இதுக்கு தேவையான இன்ட்ரீடியன்ட் பார்த்துரலாம் இதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும் இதுக்குடியே ஃப்ளாக்ஸீட் ஆலி விதை கிரேட்டட் டார்க் சாக்லேட் இது கூட காஃபி பவுடர் எடுத்துக்கலாம் இப்போ இதனோடய ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஸீடை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கோங்க ஒரு கப் வாட்டரை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அப்புறமா இதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சீட் பவுடர் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கு மேலே கோட்டிங்காக வந்து இந்த டார்க் சாக்லேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் காலையில் எடுத்துக்கணும் இப்போ நெக்ஸ்ட் ட்ரிங்கை பார்க்கலாம் ட்ரிங்க் நம்பர் த்ரீ இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை பார்க்கலாம் லைம் ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ரோஸ்டட் கியூமிங் பவுடர் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் இஞ்சி ஒரு கப் தண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரகத்தை வந்து நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியை வந்து நல்லா தோல் சீவி கழுவிட்டு நல்லா தட்டி அந்த தண்ணியில் போட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரிங்க் நம்பர் த்ரீ ரெடி ஆகிடுச்சு இதுவும் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடி தான் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த மூணு ட்ரிங்க்கில் எந்த ட்ரிங்க் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவான ட்ரிங்க் உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய கெட்ட ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்ஸெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்